ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ரியலிஸ்டிக் டைம் டேபிள் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, அதாவது ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து இந்த வீடியோ வந்து செட் ஆகாது. பிகாஸ் நான் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ட்ராப்பர் வீட்டில் இருந்து படிக்கிற ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஒரு ஸ்டூடெண்டோடது. அந்த செல்ஃப் ஸ்டடி மேபி அவங்க ஆன்லைன் கோச்சிங் எடுத்துக்கலாம். அதை பொறுத்து நான் வந்து உங்களுக்கு இந்த டைம் டேபிள் சொல்லியிருக்கேன். அண்ட் மோரோவர் இப்போ உங்கள் ஃப்ரெஷர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி ஹாலிடே, ஸ்கூல் ஹாலிடே அப்படின்னா இந்த இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்றதுனால ஒரு ஒருத்தருக்கும் மாறும் இல்லையா. லைக் ஈவன் நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தால் கூட, நீங்கள் ஆன்லைனில் கிளாஸ் கோச்சிங்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட உங்களுடைய டைமிங், கிளாஸ் டைமிங்ஸ் மாறும். அண்ட் உங்களுடைய மென்டல் கெப்பாசிட்டியும் ஒரு ஒரு டைமுக்கும் நம்மளுடைய பிரெயின் வந்து ஒரு ஒரு மாதிரி வேலை செய்யும், அந்த கெப்பாசிட்டியும் மாறும். ஸோ அதெல்லாம் பொறுத்து நீங்களே வந்துட்டு உங்களுக்கு என்ன ஷூட் ஆகுமோ அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிற டைம் டேபிள் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அதையே நீங்கள் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து அதை லைட்டாக அப்படி இப்படி ஆல்டர் பண்ணிக்கிட்டால் கூட நீங்கள் வந்து ஓகே தான். இப்போ வந்துட்டு இந்த டைம் டேபிளை பொறுத்தவரையும் வந்து நம்மளால் எப்போதுமே 100% எல்லா நாளுமே கொடுக்க முடியாது. நம்ம 100% கொடுக்க ட்ரை பண்ணணும். ஆல்ரெடி நான் கோல்ஸ் பற்றிலாம் சொல்லியிருப்பேன். கோல்ஸ் வச்சு நம்ம பண்ணுறப்போ நம்ம அன்றைக்கி டே வந்து கொஞ்சம் நல்லா போகும். அது வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நம்ம கோல்ஸ் வச்சு போகிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது அப்படி கோல்ஸ் வச்சு உங்களால் அதை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை ரிவார்ட் பண்ணிக்கணும். அதாவது மேபி இப்போ வந்து நீங்கள் மேபி ஒரு ஃபுல் டே வந்து ஒரு 10 hours நீங்கள் படிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க. அண்ட் 10 hours படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 10 hours அப்புறம் மேபி உங்களுக்கு ஒரு 30 minutes வந்துட்டு உங்கள் யூடியூப்பில் 30 minutes மட்டும்தான் ஒரு யூடியூப்பில் ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் வீடியோஸோ இல்லை ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸோ பார்க்குறதுக்கு நீங்கள் உங்களை ரிவார்ட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறப்போ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நெக்ஸ்ட் டேவும் அதே பண்ணக்கூடாது. லைக் நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து 10 hours படித்தா மட்டும்தான் அந்த 30 minutes உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நமக்கே ஒரு இது வரும், ஓகே நம்ம 30 minutes வந்துட்டு நம்ம அந்த 30 minutes நம்ம ஒரு 10 hours படிக்கணும். ஸோ அதாவது நான் ஹோல் டேக்கு ஒரு 30 minutes சொல்கிறேன், லைக் ஒரு 1 hour படிச்சுட்டு 30 minutes அப்படி கிடையாது, ஹோல் டேக்கு ஒரு 30 minutes சொல்கிறேன். இப்போ வந்து கன்சிஸ்டன்சி தான் கீ. இப்போ ஒரு நாள் மட்டும் நீங்கள் 10 hours படிச்சுட்டு அன்றைக்கி ரிவார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வெறும் 5 hours படிச்சிங்கன்னா நோ யூஸ் அட் ஆல். அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் 10 hours நீங்கள் ஒரு அது கம்மியாக இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு 6 hours இருந்தாலுமே பரவாயில்ல, பட் 6 எல்லா டேஸும் மெயின்டைன் பண்ண பாருங்கள். அதுதான் கன்சிஸ்டன்சின்றது, ஓகேங்களா. அடுத்தது வந்து பேசிக்காக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்குறேன்னா, மார்னிங் வந்து நம்ம எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். மார்னிங் இந்த சென்ஸ் நீங்கள் எப்போ எந்திரிக்கணும்னு நினைக்கிறோங்க அப்படியே எந்திரிக்கலாம். லைக் மேபி ஒரு 5 இருக்கலாம், ஒரு 5:30 இருக்கலாம், ஒரு 6:30 இருக்கலாம். பட் என்ன டைமுக்கு எந்திரிக்கணுமோ அந்த டைமை நீங்கள் முன்னாடியே செட் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 11:30 போல் ஸ்லீப்புக்கு போயிடும். பட் எனக்கு 12:00 தான் ஸ்லீப்பே வரும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நான் ஒரு 6 or 6:15 அந்த டைமில் தான் எந்திருப்பேன். என்னால் 5 hours கீழே தூங்கி எனக்கு வந்து 5 hours அந்த மாதிரி தூங்கி எந்திரிச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோவோ எனக்கு வந்துட்டு செட் ஆகாது. அதனால் நான் வந்து ஒரு 6 or 6:15 or 6:30 கூட சம்டைம்ஸ் போகும். அது நம்மளுடைய பிரெயின் இது பொறுத்து. அப்படியே நீங்கள் லேட்டாக இருந்துருச்சாலும் கவலைப்பட வேண்டாம். நம்ம பாடி வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதை இது பண்ணிக்கிறதுக்கு, அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அதை பற்றின வரிஸ் வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்க ரொம்ப ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக ஒரு நாளுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் எந்திரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்படி நம்ம மார்னிங் ஏஞ்சதுக்கப்புறம் காஃபி ஆர் டீக்கு நோ சொல்லிடுங்க. ஏன்னா இது நாள் வரையும் நீங்கள் ஏஞ்சதுமே காஃபி ஆர் பெட் டீ ஆர் பெட் காஃபி குடிச்சிருப்பீங்க. பட் இனிமே வேண்டாம். அதுக்கு பதிலாக விட்டமின் சி ரிச் உள்ள ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு நீங்கள் அதுலேயும் சுகர் போடக்கூடாது, ஜூஸ்லேயும் நீங்கள் சுகர் போடக்கூடாது. இது வந்து அப்படியே ஃப்ரூட்லேருந்து எடுத்து அப்படியே ரா ஜூஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த ஃபுல் இது கிடைக்கும். அண்ட் அப்படி ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். அது ஒன்றும் உங்களுடைய இது தான். லைக் விட்டமின் சி உங்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா விட்டமின் சியில் வந்து விட்டமின் சி இருக்குது அப்படின்றப்போயும் அங்கே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறப்போ நம்ம பிரெயின் வந்து ரொம்ப சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம காலையிலே வந்து நமக்கு அந்த ட்ரௌசினஸ் இல்லை ஒரு தூக்கம் இருக்கு, ஒரு மாதிரி தூங்குறோம் போலே ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது இருக்காது. அதனால் வந்து உங்களுக்கு நான் ஆரஞ்சு ஜூஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எப்படியும் நம்ம கொஞ்சம் ட்ரௌசியாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து இப்போலேருந்தே ஆஃப்டர்நூன் வந்து நேப் எடுக்கிறத தவிர்த்துக்கோங்க. லைக் உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய நீட் எக்ஸாம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் தான் நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் இருக்கிறப்போ இப்போலேருந்தே ட்ரை பண்ணுங்கள். லைக் ஆஃப்டர்நூன் நம்ம தூங்கக்கூடாது அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லஞ்ச் எடுத்துக்கிட்டு
சாப்பிட்டுட்டு பண்ணுங்கள். லஞ்ச் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுட்டு ஈவினிங் அப்புறம் ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. லஞ்ச் கம்மியாக சாப்பிட்டு கண்டிப்பாக ஒரு 4:30 அப்புறம் பசிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஹெல்தி ஸ்நாக் ஏதாவது எடுத்துக்கலாம், லைக் மேபி ஏதாவது ஒரு சுண்டலோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் ஹெல்தியாக இருக்கணும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஜங்க் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நைட்டு டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக டின்னர் சாப்பிட்டா தான் சீக்கிரமாக தூக்கம் வரும். சீக்கிரமாக தூக்கம் வந்து தான் மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இதில் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே உங்களுடைய குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுனால நீங்கள் வந்து எல்லாமே கம்மி கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்றது உங்களுடைய மோட்டோ கிடையாது. நீங்கள் வந்து சாப்பிட்ணும், பட் எல்லா இதுவுமே உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்க போகிறீங்க அண்ட் எப்போதுமே படிக்க தான் போகிறீங்க. அதனால் வந்து அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெருசாக கிடையாது. அப்படின்றப்ப நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் தான் அது ஹெல்த்தியாக அப்சர்வ் ஆகி நம்ம கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் சொல்கிறேன் நீங்கள் கம்மியாக சாப்பிட்ணுன்றது மீனிங் கிடையாது. இப்போ டைம் டேபிள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எப்போதுமே நீங்கள் வந்து இயர்லி ரைஸராக இருங்க. அதாவது ஒரு 5 or 5:30 or 6 அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்லாட் சூஸ் பண்ணி அந்த டைமில் எழுந்திரிக்க பாருங்கள். பிகாஸ் இதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம காலையில் எழுந்திரிக்கிறப்போ நமக்கு நிறைய டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஒரு ஹெல்தி ஹேபிட் கூட. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நீங்களே கூட நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸ்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுனால ஒன்றுமே ஆகாது. லைக் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம்லலாம் நான் வந்து என்னால் சுத்தமாக எழுந்திரிக்கவே முடியாது. லைக் நான் ஒரு அப்படியே ஏஞ்சாலும் கூட உடனே ஒரு 1/2 hour அப்புறம் நான் திரும்ப போய் தூங்கிடுவேன். பட் என்னால் சத்தியமாக முடியல. பட் அதையே நான் ஃபாலோ பண்ணதுனால ஒரு நாளும் விடாமல் லைக் சண்டே சாட்டர்டே பார்க்காம எல்லா நாளும் ஃபாலோ பண்ணதுனால என்னால் கொஞ்சம் முடிஞ்சுது. அண்ட் அப்படி முடிஞ்சதுனால தான் என்னோடய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவிஷன்ஸ்க்கெல்லாம் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. லைக் என்னால் நிறைய விஷயத்தை ரீட்டைன் பண்ண முடிஞ்சது எக்ஸாம் டைமில். அண்ட் இது வந்து நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதாகவும் நிறைய பேர் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து 6:00 நம்ம எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா 6:00 அப்படி எழுந்திரிக்க மாட்டோம். மேபி ஒரு 6:10 எழுந்திரிப்போம் ஆர் 6:05 எழுந்திரிப்போம். அது நம்மளுடைய அன்னையோட டே பொறுத்து ஆர் நம்மளுக்கு வந்து அந்த டைமில் அந்த வெயிட் இது பொறுத்து இருக்கும். அண்ட் அந்த ஒரு 15 minutes நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க நல்லா. அண்ட் 6:15 ஒரு 7:15 வரையும் ஃபிசிக்ஸ் எடுங்க. ஏன் இப்போ நான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் சொல்கிறேன் எடுத்தோன்னே அப்படின்னா, மேபி நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடாது ஆர் லெக்சர்ஸ் பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக சால்வ் பண்ணும், க்வெஷ்சன் சால்வ் பண்ணும். ஏன்னா மார்னிங் ஏஞ்சோடனே நம்ம எடுத்து படிக்கிறோம் ஆர் லெக்சர் பார்க்குறோன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும். அது வந்து நம்ம பிரேக் பண்ணி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இப்போ 6:00 நீங்கள் இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லெக்சரோ இல்லை பயாலஜியோ எடுத்து படிக்கவே கூடாது. ஏன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஃபிசிக்ஸை க்வெஷ்சன் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, லைக் நம்மளுடைய பிரெயின் கொஞ்சம் க்வெஷ்சன் சால்வ் பண்ணுறப்போ ஆக்டிவாக இருக்கும். மேக்ஸ் எல்லாம் போடுறப்போ அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் போடுறப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும்ல, அதனால சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து 7:15 ஒரு 7:20 வரையும் ஒரு பிரேக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 7:20 to 8:20 வரையும் நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே காலையிலே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. சும்மா க்வெஷ்சன்ஸ் தான், என்ன படிச்சிங்களோ அந்த டாப்பிக்லேருந்து கொஞ்சம் க்வெஷ்சன்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 8:15 ஒரு 9 வரையும் வந்து நீங்கள் போயிட்டு குளிச்சுட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நெக்ஸ்ட்டு செஷன் குக்கர்லாம் ஒரு 9 to 12 வந்து உங்களுடைய லெக்சர்ஸ்னு வச்சுக்கோங்க. இது எகெயின் மாறும். நீங்கள் மேபி ஒரு நாள் வந்து ரொம்ப தூங்கிட்டு ஒரு 7:00 எழுந்திட்டிங்க அப்படின்னா அப்போ இது அப்படியே சேஞ்ச் ஆகும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் மேபி ஒரு 10:00 போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க எகெயின், ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ 10:00 உங்களோட லெக்சர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கணும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அகெயின் சொல்லிவிட்டேன். நீங்கள் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். அடுத்து 12 வரையும் உங்களுக்கு லெக்சர்ஸ் இருக்குன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 12 to 1 வந்து பயாலஜி என்சிஆர்டி ரீட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பிரேக் எடுக்க போகிறோம், அதாவது லஞ்ச் பிரேக் எடுக்க போகிறோம். அப்படின்றப்போ ஒரு 12 to 1 வந்து நம்ம பிரெயின் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கிறப்ப பயாலஜி படிக்கலாம். அண்ட் பயாலஜி படித்தா நம்ம கொஞ்சம் ஃபீல் நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு பயாலஜி பிடிக்கும் அப்படின்றப்போ. அதனால் நான் வந்து பயாலஜி போட்டிருக்கேன். அடுத்தது வந்து 1 to 2 வந்து உங்களுக்கு லஞ்ச், மேபி உங்கள் வீட்டில் லஞ்ச் 2:00 தான் ரெடி ஆகும் அப்படின்றப்போ நீங்கள் அப்படியே 2:00 போய்க்கலாம். அதாவது நான் வந்து 2 to 3 என்ன போட்டிருக்கணும், அது 2 to 3 or 2 to 4 என்ன போட்டிருக்கணும் அதை வந்து நீங்கள் 1 to 2 முடிச்சிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு தான் நான் ஆல்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து 2 to 4 வந்து கெமிஸ்ட்ரி படிங்க அண்ட் கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ணுங்கள். எல்லாமே கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக பண்ணுங்கள். ஏன்னா கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஹோல் கிராம் பண்ணுற சப்ஜெக்ட்டும் கிடையாது, ஹோல் என்ன சொல்கிறது கால்குலேட்டிவும் கிடையாது. அது
அதனால் ஆஃப்டர்நூனில் வந்து கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல சப்ஜெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 4 to 5:30 அப்புறம் பயாலஜி படிங்க. பயாலஜியில் படிக்கணும்னு அவசியம் இல்லை, மேபி ஒரு 5:30 அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால மேபி சால்வ் பண்ணலாம். அதையே நீங்கள் ஆக்டிவ் ரீகால் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்களே உங்களுக்கு குவெஷ்சன்ஸ் கேட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5:30 PM ஒரு 6 PM வரையும் பிரேக் எடுங்க. லைக் இட் கேன் பி டீ பிரேக் கிடையாது, டீ கிடையாது, மேபி ஏதாவது ஹெல்தி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒரு ஃப்ரூட் கூட இருக்கலாம் அன்னைக்கு. என்ன இருக்கோ அது பண்ணிக்கோங்க, இதுக்காக போய் வாங்கணும்லாம் கிடையாது. நார்மலாக உங்கள் வீட்டில் என்ன இருக்குமோ ஸ்நாக்குக்கு அதை சாப்பிடுங்க, ஜங்க் வேண்டாம். அண்ட் அதுக்கப்புறமா 6 to 8 வந்துட்டு ஃபிசிக்ஸ் படிக்கலாம், ஒரு ஃபிசிக்ஸ் லெக்சர்ஸ் பார்க்கலாம், ஒரு ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா டெஸ்ட் உங்கள் இது இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட்டோ இல்லை உங்களுக்கு ஏதாவது டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர் கொடுக்குறாங்களோ அதை சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து 8 to 8:30 வரையும் நீங்கள் டின்னர் சாப்பிடுங்க. ஏன்னா சீக்கிரமாகவே சாப்பிட்ருங்க, ஏன்னா எவ்வளோனா டின்னர் வந்து மோஸ்ட்லி தோசை இட்லி தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் தூக்கம் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். சீக்கிரமாக சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் 8:30 to 11 வந்துட்டு நீங்கள் படித்த ஹோல் டேயோ ரிவைஸ் பண்ணுங்கள். என்னெல்லாம் படிச்சிங்க, என்னெல்லாம் சால்வ் பண்ணிங்க, என்ன குவெஸ்டின்ஸ்லாம் நமக்கு புரியல, இன்னொரு தடவை போட்டு பார்க்கணுமா அப்படின்றதெல்லாம் பாருங்கள். அண்ட் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க, அன்னைக்கு உள்ள டவுட்டை அன்றைக்கே கிளியர் பண்ணிடுங்க. ஒரு ஏதாவது ஒரு நோட் புக்கோ ஒரு இல்லை நோட் பேடோ போட்டுட்டு அதில் என்னெல்லாம் ஒரு நாளைக்கு டவுட் இருந்ததோ அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பேக்லாக் ஏதாவது இருந்தால், மேபி என்சிஆர்டியில் ஒரு பேராகிராஃப் படிக்க முடியல, நான் வச்சுருந்த டைம் முடிஞ்சிருச்சு, அவர் வேறு ஏதாவது ஒர்க் வந்துருச்சு அப்படின்றப்போ நீங்கள் வந்துட்டு அந்த பேக்லாக் எல்லாத்தையும் இந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த டைம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட 2.5 hours கொடுத்துருக்கேன். எல்லாமே நீங்கள் பண்ணலாம், என்னெல்லாம் இன்றைக்கி டேயில் பண்ண முடியலையோ அதெல்லாம் பண்ணிடுங்க, 100% கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 11:00 to 11:15 வரையும் நெக்ஸ்ட் டேக்கு பிளான் பண்ணிவிட்டு 11:15 to 11:30 வரையும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு ஆர் வேறு ஏதாவது உங்களுக்கு ஒர்க் இருந்ததுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் 11:30 அப்புறம் போய் தூங்கிடுங்க. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டெய்லியும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். லைக் ஒரு நாள் வந்து நம்மளுடைய பிரெயின் ஹை லெவலில் இருக்கும், நெக்ஸ்ட் டே வந்துட்டு மேபி லோ லெவலுக்கு போயிடும். அப்படின்றப்போ நம்ம எனர்ஜி லெவலை பொறுத்தும், நம்ம சாப்பிட்ட ஃபுட் இருக்கு இல்லையா அதை பொறுத்துமே நம்மளுடைய பிரெயினோட ஆக்டிவிட்டி எல்லாமே மாறும். அதனால் வந்து நீங்கள் இப்படியே தான் பண்ணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகுது, ஒரு டைம் டேபிளுக்கு இவ்வளோ இவ்வளோ லாங்காக போகணுமா அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். பட் ஸ்டில் நான் வந்து என்னுடைய பெஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். லைக் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த டைம் டேபிள் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும், ஏன்னா நான் இப்போ சும்மா டைம் டேபிள் சொல்லிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு மேபி வந்து அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம், ஆர் நீங்கள் வந்துட்டு அவ்வளோ அதில் விருப்பப்படாமல் இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் அதனால் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகுது. லைக் என்னால் முடிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டேன், ஏன்னா நானும் ஒரு ஸ்டார்ட் தான், ஒரு பிகினர் தான் கொஞ்சம் முன்னாடி. அதனால் வந்து உங்களுக்கு இது வந்து அதனால் நீங்கள் வந்து அதில் வந்து டவுன் ஆகிடக்கூடாது, ஒரு டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது, ஒரே ஒரு நாள் மட்டும் அதிகமாக தூங்கிட்டோமே அப்படின்ற ஒரு ரெக்ரெட் உங்களுக்குலாம் இருக்கக்கூடாது. அண்ட் எல்லாருக்குமே அது வரும், அது வரக்கூடாது. ஏன்னா இப்போவே அதை பிரேக் பண்ணிடுங்க, ஏன்னா அந்த ரெக்ரெட்னாலும் நான் ஃபுல் டே படிக்காமல் இருந்திருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம், ஏன்னா ஒரு நாள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்றதுனால நம்ம பிரெயினுக்கு வந்து அந்த ஸ்லீப் தேவைப்பட்டுச்சு, அதனால் அது அப்படி தூங்கிருச்சு. இப்போயே நீங்கள் இந்த நியூவாக டவுன் டைம் டேபிள் வந்து நான் சொல்கிறது ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஒரு 6:00 எழுந்திரிக்க போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு 1 week or 10 days டைம் கொடுங்க உங்கள் பிரெயினுக்கு, அது முதல்ல அது அட்ஜஸ்ட் ஆகட்டும். ஏன்னா மேபி இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு 8 or 8:30 or 7 அந்த டைமில் எழுந்திரிச்சிருக்கலாம், ஒரு 1 hour முன்னாடி எழுந்திரிக்கணுன்றது அந்த பிரெயின் கொஞ்சம் அதை ரியலைஸ் பண்ணும். அண்ட் சீக்கிரமாக தூங்கவும் பார்த்துக்கணும். அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து அதனால் 4:00 எழுந்திரிக்கணுன்றது உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எழுந்திரிக்கலாம், அது அவங்க கெப்பாசிட்டி பொறுத்து அண்ட் அவங்களுடைய பிரெயின் இது பொறுத்து, ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து இது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை ஆல்டர் பண்ணி உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதையே ஃபாலோ பண்ண முடியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களால் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆல்டர் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக உங்களால் அந்த டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் ஆல் த பெஸ்ட், கீப் ஸ்டடிங். நான் என்னோடய எல்லா டிப்ஸையும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன், லைக் இந்த சேனலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ போய் சேரட்டும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.